விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. களிமண்ணால் செய்யப்பட்ட நெகிழி தெர்மாகோல் கலவையற்ற விநாயகர் சிலைகளை மட்டுமே கரைக்க வேண்டும் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிலைகளினுடைய ஆபரண தயாரிப்பிற்கு கூட சில விதிமுறைகளை விதித்திருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். உலர்ந்த மலர்கூறுகள், வைக்கோல் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் என்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. மேலும் சிலைகளை பளபளப்பாக மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசின்களை பயன்படுத்தலாம் என்றும் கூறியிருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள், நெகிழிக்கலப்பற்ற விநாயகர் சிலைகள் போன்றவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் பொருட்களை பயன்படுத்த கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறியிருக்கிறது. நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் பொருட்டு வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மட்டுமே சிலைகள் தயாரிக்க அல்லது சிலைகளை அலங்கரிக்க பயன்படுத்த வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியிருக்கிறது.